அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தேமுதிக சார்பில் சுதேஷ் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை அதிமுக தேமுதிக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கும் சூழலில் தற்பொழுது இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தேமுதிக சார்பாக சுதேஷ் சந்திப்பானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக அதிமுக இடையே மீண்டும் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கிறது. தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையின் முடிவில் அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி இன்று உறுதியாகும் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தேமுதிகவுக்கு 4 அல்லது 5 தொகுதிகள் வரை அதிமுக ஒதுக்க உள்ளதாகவும் தற்பொழுது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தேமுதிக சார்பில் சுதேஷ் சந்தித்து நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலில் கூட்டணி தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையின் முடிவில் அதிமுக தேமுதிக இடையேயான தொகுதி பங்கீடு உறுதியாகும் எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்குவதாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இன்று காலை அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் முடிவில் அதிமுக தேமுதிக இடையே தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் கூட்டணி தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையின் முடிவில் அதிமுக தேமுதிக இடையேயான தொகுதி பங்கீடு உறுதியாகும் எனவும் சொல்லப்படுகிறது. தேமுதிகவுக்கு ஏற்கனவே 5 தொகுதிகள் ஒதுக்குவதாக எடப்பாடி பழனிசாமி இன்று காலை அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலில் கூட்டணி தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தேமுதிகவை சேர்ந்த சுதேஷ் தற்போது சந்திப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.